கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு, கருகாப்பிலை, வரமிளகா மூணும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். இது கூட மஞ்சள்தூள் போடணுங்களா? கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் தேங்காய், மஞ்சள்தூள் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தேங்காய் போடணும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் அதில் எல்லாம் போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் 50 கிராம் போட்டு கடுகு, வெள்ளை உளுந்து, வெள்ளை உளுந்து, ரெண்டு கடலப்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கு மேலே கறி, நாட்டுக்கோழியை நம்ம அதில் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி எனக்கு பெரிய பெரிய பீஸாக சேலஞ்சுக்கு வேணுங்கிறனால பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புளி பாருங்கள். நாட்டுக்கோழி எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் குழம்புலேருந்து கறியை தனியாக எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம், சரிங்களா? அதை அப்படியே அம்மா கலரி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சாறை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு குழம்பு ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சீரகம், கடலப்பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு, சீரகம், குருமிளகு எல்லாம் போட்டு அரைச்சி அந்த கூட்டு இதுக்குள்ளே ஊற்றுறோம். மிளகு, மிளகு, மிளகு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி, அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா, குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதில் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதிலிருந்து நாட்டுக்கோழியை தனியாக பிரித்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் கடுகு போட்டுக்கணும். கடுகு, கடுகு போட்டுக்கிட்டாங்க. வெள்ளை உளுந்து, வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. வெங்காயம், அது கூட வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மிளகாய், அதை நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் தனியாக இப்போ வெந்திருக்கிற நாட்டுக்கோழியை தனியாக பிரிச்செடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது நாம் அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி அதில் ஆட் பண்ணியாச்சு. அதில் குழம்பு ஒரு 2 கரண்டி, 2-3 கரண்டி எடுத்து ஊற்றிட்டோம்னா அதோட டேஸ்ட் இனி கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 95% மேலே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாட்டுக்கோழி ஃப்ரை ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் வீட்டில் செய்முறையெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாட்டுக்கோழி மிளகு வறுவல், மிளகு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எதிர்த்து சக்தி நல்லது. காய்ச்சல், சளியெல்லாம் வந்ததுன்னா அது சீக்கிரமாக ரெடி ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டு, இது பெரிய பிளேட்டு, அதே இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளேட்டு தோசை கட்டுற நம்ப. அப்புறம் அது போக கொஞ்சோண்டு அளவா தோ. இப்போ பாருங்க, கறி எடுத்து வைக்க போற, க்ளோஸ் அப் போவா, கறியை பார்த்துக்குங்க, கறி பார்த்துக்கோங்க, செம்மையா இருக்கு தோசை. நாட்டுக்கோழி என்ன கோழி? நாட்டுக்கோழி. விராட் கோழின்னு யாரும் சொல்லல, நாட்டுக்கோழி தானுகோ. லெக் பீஸ் இருக்கு, லெக் பீஸ் இப்போ வச்சிடலாம். எதை வேணா வைங்க. குவாண்டிட்டி 2 இதுலேயும் கரெக்டாக போச்சுங்க.
ஓகேங்க ரெண்டு பேருக்கு நாட்டுக்கோழி வச்சாச்சு ஓகே வந்துட்டோம் சேலஞ்ச் நீ ஸ்டார்ட் சேலஞ்ச் பண்ண போறோம் சரிங்களா நாட்டுக்கோழி குழம்பு ஒரு புடி இன்னைக்கு குழம்பு எல்லாம் கரெக்டா இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாட்டுக்கோழி குழம்பு சேலஞ்ச் ஃப்ரெண்டு நானும் ஜெயிக்கிறோம் அது முக்கியம் இல்ல டேஸ்ட் போட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் சரிங்களா என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு முச்சிச்சு சாப்பிட்றோம் செமையா செமையா சாப்பிட போறோம் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க சாப்பிடுங்க நான் குழம்பு ஊத்துறேன் குழம்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா என்னடா குழம்பு வச்சு சாப்பிடுறேன்டா ஆறி போச்சு கொஞ்சம் டைமிங் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு உள்ளார ஆறி போச்சு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க இது சேலஞ்சுக்காக எடுத்த வீடியோ கிடையாதுங்க சும்மா வேற சாப்பிடுறோம் வீட்டுல நல்லா செஞ்சிருக்காங்க அம்மா அது நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் வரேன் லெக் பீஸ் இருக்குது இருக்குதா கம்ஃபர்டா சாப்பிட முடியும் இந்த பாருங்க லெக் பீஸ் சாப்பிடுங்க நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருக்குங்க வெந்துருக்குதா இந்த வீடியோ பார்த்து டேரக்டர் செல்வராக சார் கூப்பிட்டாரு எனக்கு சூப்பரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படியா சார் கண்டிப்பா சார் நாளைக்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாளைக்கு டேட் கொடுத்துருக்காரு என்னன்னு தெரியல காலையில கொக்கரகோன்னு ஒண்ணு கூபிச்சு பார்த்தா கனவு எனக்கு நான் சரியான டென்ஷனு அப்ப புடிச்ச பாருங்க அந்த கொக்கரகோன்னு கூவன கோழிய ஒரே புடி காலை புடிச்சா ஒரே கடி இதாது ரொம்ப மொக்கடே ஜமியா இருக்குல்ல கனவுங்க ரொம்ப முக்க போறோம் ரெண்டு வேலையா இருக்காங்க நல்லா வெந்திருக்கு நம்ம ரசம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா இருக்கு அதான் இந்த வாட்டி என்னால அதிகமா பேச முடியலாம் மக்களே நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா சௌக்கியம் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருங்க கேப்டன் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க நல்லாவே இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிக்கன் செய்யறது டெய்லி சாப்பிடுங்க அன்பண்ணி கம்மியே சாப்பிட்றான் எதுவும் பேசாம யாரும் திட்டுறாங்க நண்பன் தான் திட்டுவான் செம்மையா இருக்குங்க அதனால வாயில வலிக்குது சிக்கன் சாப்பிடுறேன் செம்மையா வந்துருக்கு பாருங்க தனித்தனியா பிரிஞ்சு வந்துருக்கு உங்களுக்கு கூப்பிடலாம் கோவப்படக்கூடாது வாங்க நேரில் வாங்க சாப்பிடலாம் ஆமாங்க ஃபுட் சேலஞ்ச் அப்புறம் நீங்க கூப்பிடலன்னு சொல்லி சொல்றீங்க நேரில் வாங்க ஃபுட் சேலஞ்ச் போடலாம் சாப்பிடலாம்
சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க குட்சலஞ்சில் கூட கலந்துக்குங்க, நல்லா சேலஞ்ச் போடுவோம். ம், போகணும். அப்படி எங்களை மட்டும் விட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறோம். அருமையா ருசி ருசியாக செஞ்சு போடுவாங்க. ம், மக்களே ரசத்துக்கு போயாச்சு, ரெண்டு இருக்கா மக்களே, ஒன்னு இல்லைன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கும் போதும் முக்க போடுறான், சாப்பிடும் போதும் அதுதான் மக்கள் விரும்புறாங்க. ஆமா, நீங்க அதுதான் விரும்புறீங்களா? மக்கள் மாத்தி மாத்தி எனக்கு போன் பண்ணி போன் காலா வருது, இப்படியே பண்ணுங்க, இப்படியே பண்ணுங்க, இப்படியே பண்ணுங்க, நல்லா இருக்குது மொக்க பண்ணுங்க அப்படின்னு. நண்பா, ரசம் ரசம் ஊத்த போறேன் பாருங்க. ரசம் கீழே ஊத்துல ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன், அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். இது போட்டி இல்லைன்னு சொன்னீங்களே, மெதுவாக தான் திங்க முடியும். வேணாம், போட்டி இருக்கு, காமிச்சு சாப்பிட்டாவே போதும், மக்கள் லைக் பண்ணுவோம். நாங்க வந்து அந்த அளவுக்குல சாப்பிட மாட்டோம், வீட்டுல இத்தனை தான் சாப்பிடுவோம். சேலஞ்சுக்கோசரம் நாங்க எல்லாம் பாக்குறதுக்கோசரம் நாங்க சாப்பிடுறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இதுல போட்டி வேண்டாம், பொறாம வேண்டாம், சும்மா சாப்பிடுறோம் நாங்க உங்களுக்கோசரம். இன்னைக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா சாப்பிடுறது, ஓகே, அதுதான். இன்னொரு கால் இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் நீ விட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் கனவு காண்டிருப்பேன், ஆஸ்கார் விருது வாங்குற அளவுக்கு போயிருப்பேன். என்ன பண்றதுங்க, என்ன பண்றதுங்க, என்ன பண்றது, தப்பு இல்ல, ஒண்ணு சாப்பிடுங்க பாருங்க. தனி சுவையே சுவதான், என்ன ஒரு டேஸ்ட். சரிங்க, இன்னைக்கு சேலஞ்ச் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சார் முடியல. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டு கிளம்ப நல்லா இருந்தது, நான் நல்ல சந்தோஷத்துல இருக்கிறனால இறங்குது, எனக்கு எப்பயுமே சந்தோஷம், செம்மையா சாப்பிட்டாச்சு. சரிங்களா, இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்ணுங்க, சேலஞ்ச் வச்சு செய்யுங்க, ஓகேங்களா, என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தட்ஸ் பாய் சூர்யா, நல்லா பார்த்துக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவன் தான் வின்னர், வின்னர்லாம் இல்லைங்க, எப்பயுமே நண்பன், நண்பனுக்காக நான் எப்பயுமே ஒத்துழைப்பேன். பாய்ங்க உங்களா, பாய்.